வெல்கம் டு ஏபி டேல் டைம் யூடியூப் சேனல். நிழல் அல்லா நிஜம் நீ எபிசோட் 59. இன்ஸ்டா அட் பார்வதி வாட் பார்வதி, அதை நான் உங்ககிட்ட ரொம்ப நேரமாக ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். உங்ககிட்ட மட்டும்தான் அதை கேட்க முடியும். ஆதி, என்னது அது என்கிட்ட மட்டும் சொல்கிற சீக்ரெட்? பார்வதி, அது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு தாலி கட்டியிருக்கீங்க, அன்றைக்கி ஒரு தாலி கட்டியிருக்கீங்க, இப்போ நான் எந்த தாலியை கழுத்தில் வைக்கிறது? ஆதி, எந்த தாலியையும் கழட்ட வேண்டாம்டா, கழுத்துலையே போட்டுக்கோ. பார்வதி, சொல்லுவீங்க சொல்லுவீங்க, விளையாடாமல் சொல்லுங்கள். ஆதி, ஹஹா, அம்மா நான் உனக்கு மணமேடையில் கட்டின தாலியை கலட்டி சாமி பாத்திரத்தில் கலட்டி வைக்க சொல்லிட்டாங்க. நீ ஒரு 3 நாள் இருக்குல்ல நம்ம சென்னை போக, ஸோ அங்கே போய் அந்த தாலியை சாமி உண்டியதில் போட்டுக்கலாம்னு அம்மா சொல்லிட்டாங்க. பார்வதி, பயமுறுத்துறதே உங்கள் வேலையாக போச்சு. சரி, போங்க, போய் எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வாங்க. அது ஏய் குட்டிமா, நான் புருஷன்டி. பார்வதி, அதெல்லாம் நீங்கள் ஆர்டர் போடலாம்னு சொல்லும்போதே யோசிச்சிருக்கணும். நீனும் ஆப்ஷன், போங்க போய் வாங்கிட்டு வாங்க. ஆதி, போறேண்டி போகிறேன்லாம் என் தலையெழுத்துன்னு போகிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து காஃபின்னு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வராரு. ஆதி, இந்த குடி பாரு, வாங்கி குடிக்கிறா. ஆதி பார்வதிக்கு ஆரஞ்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்வதி ஒரு சிப் பண்ணிவிட்டு ஆதி முன்னாடி நீட்டு அவர் சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருக்கனால பாருவை கவனிக்கலை. பார்வதி, ம்னு சொல்ல ஆதிக்கிட்ட வேலை கொடுத்தனால கோச்சிக்கிட்டாரோன்னு. பார்வதி, மாமா. ஆதி பார்வை பார்த்து, என்ன குட்டிமா, அதுக்குள்ளே குடிச்சிட்டியா? பார்வதி, கொழுப்பு உங்களுக்கு, இந்தாங்க காஃபி, நீங்களும் குடிங்க மாமா. ஆதி, இல்லை பரவாயில்ல, நீயே குடிமா, நான் இந்த வேலையே பண்ணுறேன். பார்வதி, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், பக்கத்தில் வாங்க. ஆதி, இல்லை இல்லை, நீ குடி, நான் இதை பண்ணுறேன்னு பண்ணேன். பார்வதி காஃபி கப்போட ஆதி பக்கத்தில் உட்காந்து அவரோட ஷோல்டரில் சாஞ்சுக்கிறான். ஆதி அவ்வளோ அணைச்சிக்க. பார்வதி, ஏமாம்மா, எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணீங்க? என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களான்னு கண் கலங்க கேட்க ஆதி, ஹே என்னடிம்மா, உன்னால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்வதி கண்ணை தொடச்சி விட்டுட்டு. ஆதி, சரி இப்போ நான் இந்த காஃபியை குடிக்கணும் அப்படி தானே? பார்வதி பாவமா ஆமான்னு தலையாட்டேன். ஆதி, நானா? என் கையால் குடிக்க மாட்டேன், நீ தான் குடிக்க வைக்கணும்னு சொல்ல பார்வதி ரிலீஸ் ஆகி காஃபி ஆதிக்கு கொடுக்க அவரும் சிப் பண்ணுறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை பார்த்துட்டே குடிச்சிட்டே இருக்காங்க. நம்ம ஆதி ஆரஞ்சு ஃபீல் பண்ணுறதையவே மறந்துட்டார். கடைசியாக ஆதிக்கு காஃபி கொடுக்கும்போது அவர் சிப் பண்ணிட்டு டக்குன்னு பார்வதி கழுத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் கொடுக்க பார்வதி இதை எதிர்பார்க்காதனால ஷாக்கில் வாயை பொழுந்து கண்ணை விரிக்க. ஆதி அவர் கையில் ஆல்ரெடி வச்சுருந்த ஆரஞ்சு எடுத்து துணிச்சு விட்டுடுறாரு. பார்வதி அப்போதான் ரியாலிட்டிக்கு வந்து ஆதியை மறைக்க அவர் ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி ஆரஞ்சு பார்த்து சிரிச்சுட்டே இருக்கார். பார்வதி, ஏமாம்மா இப்படி பண்ணுறீங்க? இனிமேல் உங்களுக்கு மார்னிங் பூஸ்டர் மட்டும்தான், அதுக்கப்புறம் உங்களோட கோட்டை ஓவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதி, ஹாஹா, அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்குவேனே. பார்வதி, மாமா. ஆதி, சரி இந்தான ஆரஞ்சு கொடுக்க அவ சாப்பிட்றான். கொஞ்ச நேரம் போக ஆதி மேலே மறுபடியும் சாஞ்சுக்கிறார். பார்வதி, மாமா. ஆதி, சொல்லுங்க குட்டிமா. பார்வதி, அது ஒன்றும் இல்லை, எப்போ என்னங்கிறது கூட்டிகிட்டு போவீங்க? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரே பிடிக்கலை. ஆதி, ஜஸ்ட் 1 டே தான், நம்ம இந்நேரம் இங்கேருந்து கிளம்பியிருப்போம். பார்வதி, சரி அப்போ நம்ம இங்கே இருக்க ஹோட்டலுக்கு தானே போகிறோம்? ஆதி, நோ. பார்வதி, அப்புறம் எங்கே? நம்ம சென்னை போகிறோம்மா. சென்னைக்கா? ஆதி, இல்லடி என் தங்கமே, அம்மா கிட்ட நான் கேட்டேன், நான், நீ, அப்புறம் அருண், ஐஷு, மாம், தேவ், ஹாசினி, லக்ஷ்மி, விஷ்ணு, ஷாம், சிந்துன்னு எல்லாரும் இங்கே இருக்கோம்னு கேட்டேன்னா அதுக்கு அம்மா. பார்வதி, ம், அத்தைம்மா என்ன சொன்னாங்கன்னு ஈகராக கேட்க. ஆதி, நம்ம இங்கே இருக்க 3 டேஸுமே அம்மா நம்மளுக்கு 2 வாங்கி கொடுத்த 3 BHK வில்லால் தான் இருக்க போகிறோம். பார்வதி, உண்மையாவா? ஆதி, ம், ஆமாம் குட்டிமா. அப்புறம் உனக்கு ஒரு 3 டேஸில் கொஞ்சம் சரியானது, நம்ம சென்னை கிளம்பிடலாம். பார்வதி, ஹே ஹே சூப்பர், சின்ன பிள்ளை மாதிரி கையை தூக்க போகிறா, அப்போ தான் அவளுக்கு அடிபட்டுருக்குன்னே ரியலைஸ் பண்ணி கையை இறக்க ஆதி அவளை பார்த்து சிரிக்கிறார். பார்வதி, என் நிலைமையை பார்த்து அவங்களுக்கு சிரிப்பாக இருக்கான்னு விளையாட்டுக்கு கோச்சிக்கிட்டு திரும்பி இருக்கார். ஆதி அவளை பேக் ஹக் பண்ணுறாரு.
ஆதிர் குட்டிமா, எனக்கு உன் நிலைமையை பார்த்தெல்லாம் சிரிப்பு வரல. நீ சின்ன புள்ள மாதிரி பண்ணனால அதை பார்த்து தான் எனக்கே சிரிப்பு வருது. பார்வதி, நம்பலாமா? ஆதி, ஹே, உன் ஆதி மாமா மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை? பார்வதி, அவர் மேலெல்லாம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவருக்குள்ளே இருக்காரே ஒரு அண்ணியன் என்கிற கேடி, அவர் மேலே தான் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஆதி, அந்த ஆதி அப்பப்போ வருவான்னு அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்காங்க. ஆதி, சரிடாமா, நீங்கள் அப்படியே படுத்துக்கிறியா? நான் போய் நர்ஸை வர சொல்லி உனக்கு ட்ரிப்ஸ் ஏற்ற சொல்லட்டுமா? பார்வதி, சரிங்க மாமான்னு சொல்ல நர்ஸ் வந்து அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏற்ற அவள் அப்படியே தூங்கிடுறா. நர்ஸ், சார், இவங்க இனி நாளைக்கு மார்னிங் தான் கண்ணு முழிப்பாங்க. ஆதி, ஓகே சிஸ்டர்னு சொல்ல ஆதி வெளியே வராரு. சிந்து, ஓஷாமும் வராங்க. சிந்து, அண்ணா எதுக்குண்ணா எங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? ஆதி, அது ஒன்றும் இல்லை பாப்பா, இன்றைக்கு ஒரு நாள் நைட் நீ குட்டிமா கூட ஸ்டே பண்ணிக்கிறியா? சிந்து, அண்ணா என்னென்ன நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? பார்வதி எனக்கு அண்ணி ஆகிறதுக்கு விட என்னோடய ஃப்ரெண்ட், அதான் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நான் அவளை பார்த்துக்குறேன்னு. நான் ஆதி, ஓகேடாம்மா, அப்புறம் அவளுக்கு ட்ரிப்ஸ் முடியும் போது அப்பப்போ போய் நர்ஸை கூட்டிகிட்டு வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரு. அப்போ தான் அவளுக்கு இன்றைக்கி நைட் ஃபுல்லாக ட்ரிப்ஸ் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. சிந்து, ஓகேண்ணா, நான் பார்த்துக்கிறேன்னு உள்ளே போயிட்டா. அட் ஹாஸ்பிட்டல் காரிடார். ஷாம், மச்சான், என்னடா ஆச்சு? இதை உங்ககிட்ட முன்னாடியே கேட்கணும்னு நினச்சி, ஆனால் சிச்சுவேஷன் அதுக்கு நேராக அமையலை. யார் அம்மாவை சுட்டிருப்பா? ஆதி, வேறு யார்? அந்த மாயாவோட அண்ணன், நம்ம பிஸ்னஸ் இனிமே ஏகே தான். ஷியாம், அவன் தான் உனக்கு எப்படி அது தெரியும்? ஆதி, ஏகே ஆஃப் த டாப் ஆஃப் ஸ்மார்ட் சைலண்ட் கில்லர் இந்த வேர்ல்டு. அவனால் அந்த கொலை பண்ணுற விஷயத்தில் மட்டும் யாராலுமே யோசிக்கக்கூட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவன் மாயாவோட அண்ணன். ஸோ நான் ஒரு கெஸ் வச்சுருந்தேன். அப்புறம் ஷியாம், அப்புறம் என்ன ஆதி? ஆதி, நான் பார்வதிக்கு ப்ரப்போஸ் பண்ண இடத்துலருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று குட்டிமாவை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதை யாருன்னு கண்டுபிடிக்க போது தான் தெரிஞ்சது அது ஏகேன்னு. ஷியாம் ஏதோ கேட்க வராரு. அதுக்குள்ளே ஆதி, ஆதி அது எப்படின்னு தானே கேட்க வர? ஷியாம், ஆமான தலையாட்ட. ஆதி, ஏகே கூட வேலை செய்கிற கொலீஜ் ஸ்டாஃப்ஸ் அடியாட்களுக்குன்னு அவன் ஒரு காமனான ஒரு டேட்டு வச்சுருப்பான். அதை நான் அந்த பார்வதியை சுட்டவன் கையில் பார்த்தேன். ஷியாம், கோபமா? ஆதி, உன்னை சும்மா விடக்கூடாது, வா, இப்போவே அவனை ஒரு வழி பண்ணிடலாம். ஆதி, எதுக்குடா? ஷியாம், ஆதி எப்படியா நான் பார்க்க? ஆதி, இங்கே பாருடா, ஒரு அண்ணனாக அவனோட வழியும் ஏற்றுக்கத்தக்கது தானே. அப்புறம் என்ன, கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி இது இருக்கட்டும், இந்த விஷயத்தை விட்டுரு. ஷியாம், ஆதி, ஆதி கோவமாக விட்டுருன்னு சொன்னேன். ஷியாம் சைலண்ட். ஷியாம், சரி, அப்புறம் எதுக்கு இப்போ என்ன இங்கே வர சொன்னேன்? ஆதி, அது இல்லைடா, குட்டிமாக்கி இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரே பிடிக்கலையாம். அதான் அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாமான்னு டாக்டர்கிட்ட கேட்க போகிறேன். ஷியாம், சரி ஆதி, வா போகலாம். ஆதி, ம், வான்னு ரெண்டு பேரும் போய் டாக்டரை பார்க்க அவரோட கேபில் வெயிட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் சம்டைம்ஸ் டாக்டர் கம்ஸ். ஆதி, ஹலோ டாக்டர்னு ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்கிறாங்க. டாக்டர், ஹாய் மிஸ்டர் ஆதி, ப்ளீஸ் டேக் யூர் சீட். மூணு பேர் உட்கார. ஆதி, டாக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ ஆஸ்க் யூ அ திங்? டாக்டர், அஃப்கோர்ஸ் ஆதி, ஆஸ்க் மீ. ஆதி, டாக்டர், ஷாலி டிஸ்சார்ஜ் மை வைஃப் ஆன் டுமாரோ மார்னிங். யூ சைட் Said her to take off here from tomorrow morning, but she can't bear the hospital atmosphere. So I kindly request you to discharge my wife tomorrow morning, doctor. Doctor, you still? Doctor, okay, may. Na rendu pera elumbi veliya varanga. Shyam, seri adi va povom. Adi inga. Shyam, enna da macha kelvi? Amma irukra edathukku. Adi, na varala, nee car key kuduthittu kelambu. Shyam, adi.